வணக்கம். மீடியாக்கள் வளர்ச்சியடைஞ்ச காலத்திலிருந்தே சாமியார்களுடைய சர்ச்சைகளுக்கு கொஞ்சம் கூட குறைவே கிடையாது. சர்ச்சைகளுக்கு ரொம்ப பிடிச்ச சாமியார்னு சொல்லத்தக்க வகையில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நித்யானந்தாவுடைய சமீபத்திய துன்ப வாழ்க்கை பற்றிய விவரங்களை நாம இந்த வீடியோல பார்க்கலாம். நித்யானந்தா பொதுவாகவே ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி வெளியில காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர். ஏன்னா அவர் செய்யக்கூடிய ஆன்மீக வியாபாரம் அப்படிப்பட்டது. அந்த வியாபாரத்தோடைய மிகப்பெரிய நுணுக்கமா அவர் வச்சிருக்கக்கூடியது, தான் கிட்ட ஏராளமான ஆனந்தம் கொட்டி கிடக்குது அப்படின்னு பக்த கோடிகளை நம்ப வச்சிருக்கிறாரு. ஏன்னா அந்த பக்த கோடிகள் தான் அவருக்கு கோடி கோடியா கொட்டி கொடுக்கக்கூடியவங்க. இப்போ சமீபத்துல அவருடைய வாழ்க்கை ஏன் இவ்வளவு துன்பமா இருக்குது அப்படிங்கிறதுக்கான பின்னணியை நம்ம யோசிச்சு பார்த்தா, அவருடைய வாழ்க்கை அவருக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவர் சின்ன வயசுல இருந்தே கண்ட கனவு நிறைவேறினாலும் அந்த கனவு கையை விட்டு போகக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு உருவாகி போச்சு. ஏன்னா அவர் கண்ட கனவு எப்படிப்பட்டது அப்படின்னா, மிகப்பெரிய ஆசிரமம், ஏராளமான பக்த கோடிகள், பக்கபலமா பேங்க்ல ஏகப்பட்ட கோடிகள். அந்த ஆசையெல்லாம் நிறைவேறி நல்லபடியா போய்கிட்டு இருந்த போது அந்த பாதையில மீடியாக்களுடைய வெளிச்சம் விழுந்து அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட மட்டமான வாழ்க்கை அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச பிறகு, அவருக்கு புதுசா பக்தர்கள் வர்றதுங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாய் போச்சு. அவருடைய வியாபாரம் இப்போதைய நிலவரத்துல ஏகப்பட்ட வழக்குகள் காரணமா படுத்த படுக்கி ஆயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனா அவருடைய வியாபாரம் பாதாளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட சூழல்ல இப்ப எதற்காக கைலாசா அப்படிங்கிற ஒரு கனவு தேசத்தை பத்தி அவர் பேசணும்? கைலாசாவில ரிசர்வ் பேங்க் உருவாக்கியாச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு, பொற்காசுகள் வெளியிடுறாரு, இதையெல்லாம் என்ன கதை? எதற்காக இந்த மாதிரியான கைலாச நாடகத்தை அவர் நடத்தி காட்டணும் அப்படின்னு ஒரு கேள்வி பொதுமக்களுடைய மனசுல எழத்தான் செய்யுது. அவர் விட்ட அறிவிப்புகள் அத்தனையுமே அத்தனை பேருக்கும் உரியது கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவரு அத்தனை பேருக்கும் பொதுவான விஷயங்களை அவர் பேசல, அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை அவர் பேசல, அவர் தன்னுடைய பக்தர்களுக்காகவே பிரத்யேகமா சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அவருடைய பக்தர்கள் தன்னை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, தன்னை விட்டு விலகி வேற ஒரு ஆசிரமத்துல போய் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, தொழில் ஒரேடியா ஒளிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பயத்தோடு விட்ட அறிவிப்புகள் தான் சமீபத்திய கைலாசா அறிவிப்புகள். அவருடைய சமீபத்திய நடவடிக்கைகளும் அந்த பயத்தை தான் தெளிவா நமக்கு எடுத்துக்காட்டுது. அவருடைய பக்தர்கள் பொதுவாவே அவர் சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க தான். தங்களுடைய மூளையெல்லாம் கலட்டி எங்கேயோ போட்டுட்டு அந்த ஆசிரமத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பக்தர்களுக்கு அவர் என்ன சொன்னாலும் அது இன்பமா தான் இருக்கு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல தான் அது இருக்கு. 200 வருஷம் நான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த பக்தர்கள் ஏற்றுக்கொள்றாங்க. சூரியன் நான் சொல்லிதான் உதிக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த பக்தர்கள் ஏத்துக்கிறாங்க. அவர் என்ன சொன்னாலும் பக்தர்கள் ஏத்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு தான் கைலாசாங்கிற ஒரு தேசத்தை அவர் அறிவிக்கிறாரு, மத்தவங்களுக்கு கிடையாது அப்படிங்கறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. ஏன் அந்த பக்தர்களுக்கு இப்போ அந்த கைலாசா கனவை நம்ப வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு? இல்லாத ஒரு இடத்துக்கு அவர் எதற்காக வழி காட்டுறதுக்கு முன் வராரு அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தா, பக்தர்கள் பொதுவாவே ஆனந்தத்தை விரும்பக்கூடியவங்க. கைலாசம் அப்படிங்கிறது அவர்களுடைய உச்சக்கட்ட கனவு அப்படின்னு சொல்லலாம். இறந்த பிறகு சிவபக்தர்கள் கைலாசம் போறதுக்கு விரும்புவாங்க. வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலேயே கைலாசம் உண்டு, கைலாசத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன், கைலாசம் இங்க என்னால உருவாக்கப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த பக்தர்களுடைய ஆசைகள் உயிரோடு இருக்கும் போதே நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவர் உருவாக்குறதுனால அந்த பக்தர்கள் அவரை விட்டு போறதுக்கு தயங்குவாங்க. அவர்களுடைய மனசெல்லாம் கைலாச கனவுகள்லேயே மூழ்கி இருக்கும். அதுதான் நித்யானந்தா எதிர்பார்க்கக்கூடியதும். நித்யானந்தா சின்ன வயசுல இருந்தே கண்ட கனவு அவருடைய ஆசிரமம் தான். அந்த ஆசிரமத்தை எந்த ஒரு சூழலையும் விட்டு கொடுக்கறதுக்கு அவர் தயாரா இருக்க மாட்டாரு. அதனால கூடிய சீக்கிரம் இந்த கொரோனா காலமெல்லாம் முடிஞ்ச பிறகு, மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பின பிறகு அவரு சரணடைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி போலீஸ்காரங்க அவரை பிடிக்கிறதுக்கு ஏத்த குறிப்புகளை அவரே வாய் வழியா வெளிவிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கதான் செய்யுது. ஏன்னா ஒளரி கொட்டுறதுல அவரு பெரிய மன்னன் தான். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா,
அவரு சிறைச்சாலைக்கு போன பிறகு அவருடைய வாழ்க்கை ஒட்டு மொத்தமா முடிஞ்சிடும். அவருடைய வியாபாரம் ஒரேடியா படுத்துரும். அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. நிச்சயமா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா பெரிய அளவுல எதுவும் கொலை குற்றம் எதுவும் அவரு மேல சாற்றப்படல. அவருக்கு மிஞ்சி போனா சில வருடங்கள் மட்டும்தான் சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் பணக்காரங்க சிறையில எப்படி இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் சிறையில நல்ல சொகுசா இருந்துட்டு இதுக்கு முன்னாடி சிறையில இருந்தப்போ செஞ்ச தியான காமெடிகள் எல்லாம் திரும்பவும் ஒரு முறை அரங்கேற்றம் செஞ்சுட்டு பிறகு வெளி வந்துருவாரு. கைலாச கனவுகள்ல மூழ்கி இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் மீண்டும் அவருடைய வியாபாரத்தை தூக்கி நிறுத்துறதுக்கான எல்லா முயற்சிகளையும் செய்வாங்க. இருக்கக்கூடிய பக்தர்களை வச்சுக்கிட்டு அவர் சொகுசா வாழ்க்கை நடத்திடுவாரு. இப்போ அதற்காகத்தான் பாதை அமைச்சிட்டு இருக்கிறாரு நம்ம நெத்தி. நெத்தியுடைய சூழ்ச்சிகள் அத்தனையுமே திரும்பவும் நாடு திரும்புறது சம்பந்தமானதுதான். அவரு மீண்டும் இந்த நாட்டுக்கு வந்து சேர்ந்து கொஞ்ச நாள் சிறையில போய் இருந்துட்டு பிறகு மீண்டும் வெளியில வந்து தொழிலை புது உத்வேகத்தோடு ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சின்ன குழந்தை பசிக்காக அல்றத நம்ம பார்த்துருப்போம். பசி தீர்ந்த பிறகும் சில குழந்தைகள் மத்தவங்க நம்மளை கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அல்றதுண்டு. மத்தவங்க தன்னை தூக்கி கொஞ்சணும், தாங்கிட்ட பேசணும், தன்னை சுற்றியே இருக்கணும், தன்னையே எப்பவும் கவனிக்கணும் அப்படின்னு குழந்தை எதிர்பார்க்கறது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை மனநிலையில தான் நித்யானந்தா இருக்கிறாரு. அதனாலதான் ஒட்டுமொத்த நாடே கொரோனாவோடு போராடிட்டு இருக்கும் போது நித்யானந்தாவோடையும் போராடணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு, தன்னையும் கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தோடு அவர் இந்த மாதிரியான கைலாச அறிவிப்புகளை அள்ளி அள்ளி விடுறத நம்ம பார்க்க முடியுது. இது ஓரளவுக்கு அவருக்கு வெற்றியை கொடுத்திருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவரு எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் அத்தனையுமே மக்கள் மனசுல போய் சென்றடைஞ்சிடுச்சு. இன்னும் சொல்ல போனா அவருடைய பக்தர்களுடைய மனசுல போய் ஆழமா தச்சிடுச்சுன்னே சொல்லலாம். கொரோனா பிரச்சனைகள்லாம் முடிஞ்ச பிறகு அவரை தேடக்கூடிய செயல்பாடுகளை தீவிரப்படுத்தி அவரை தேடி கண்டுபிடிச்ச பிறகு அவருடைய பக்தர்களுக்கு என்ன தோணும்? நமக்காக கைலாசாங்கிற ஒரு தேசத்தை உருவாக்கி வச்சிருந்த நம்ம தேவத்தை இப்படி அநியாயமா போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகும். இந்த எண்ணத்தை தான் நித்யானந்தா உரம் போட்டு வளர்க்கறதுக்கான வேலைகளை இப்போ கையில எடுத்திருக்கிறாரு. கைலாச பற்றிய நாடகங்கள் முடிஞ்ச பிறகு அவரு சரணடைறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் இப்போதே அவருடைய வாழ்க்கையை பார்த்தா அவரு துன்பத்துல இருக்கிறத நாம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவர்கிட்ட இப்ப ஆசிரமம் இல்லை, அவர் எதிர்பார்த்த வாழ்க்கை இப்ப வாழ முடியல. அவருக்கு பிடிச்ச மாதிரி அவருக்கு பிடிச்ச பக்த கோடிகளை நேர்ல சந்திச்சு அவர்களுடைய அன்பெல்லாம் பெற முடியல. சின்ன வயசுல இருந்தே அவர் வளர்த்த பேராசை இப்போ நிராசையா போய் அவர் வலைதளங்கள்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த சூழல்ல இருந்து நிச்சயமா கொஞ்ச நாள்லயே கொரோனா முடிஞ்ச பிறகு வெளி வந்துருவாரு அப்படின்னு பொதுவா நம்பலாம். வலைதளங்கள்லயே வாழ்றதுங்கிறது அவருடைய இயல்புக்கு மாறான ஒரு விஷயம். அவர் நிச்சயமா தொடர்ந்து இப்படியே காலம் ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்க மாட்டாரு. அவரை போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்களோ இல்லையோ அவரே சரணடைறதுக்கும் ஏராளமான வாய்ப்புகள் இருக்கதான் செய்யுது. ஆனந்தத்தை வெளியில தேடி வெளியில உள்ளவங்களாலதான் கிடைக்கும் அப்படின்னு நம்பி இருக்கக்கூடிய பக்தர்கள் நித்யானந்தா மாதிரியான சாமியார்களை எத்தனை வழக்குகள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. மகிழ்ச்சிய மனசுக்குள்ள தேடி மனசுக்குள்ள கண்டடையக்கூடிய யதார்த்தவாதிகள் நிச்சயமா காலம் முழுக்க நித்யானந்தா மாதிரியான ஆட்களை ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நாம இங்க குறிப்பிட தான் செய்யணும். அனைவரும் ஆனந்தமாய் வாழ வாழ்த்துக்கள். நன்றி.